உத்தாமணி. தென்னிந்திய முழுவதும் இயல்பாக வளர்கின்றது. தமிழகமெங்கும் ஏறு கொடிகளாக வேலிகளில் படர்கின்றது. தாவரத்தை கிள்ளினால் பால் வடியும். வேலிப்பருத்தி, உத்தம கன்னிகை போன்ற மாற்றுப் பெயர்களும் இதற்கு உண்டு. உத்தாமணி முழு தாவரமும் கசப்பு சுவையும் வெப்பக்கார பண்புகளும் கொண்டது. உடைச்சல், குத்தல், வீக்கம், நடுக்கம், வலி, இறைப்பு, இருமல், கோழை ஆகியவற்றை நீக்கும். குடல் புழுக்களை கொல்லும், வாந்தி உண்டாக்கும், பசியை தூண்டும், இலைச்சாறு மூக்கடைப்பை நீக்கும். கருப்பைக்கான சத்து மருந்தாகவும் கபத்தையும் வாந்தியையும் வெளியே கொண்டு வரும் மருந்தாகவும் இலைகள் பயன்படும் என்பது ஆய்வுகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த தாவரத்தின் பிரதானமான செயல்படும் மூலப்பொருள் பெர்குலேரியா. மகப்பேட்டின் போது ஏற்படும் அதிகமான இரத்தப்போக்கினை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது. முழு தாவரமும் மருத்துவ பயன் கொண்டது. குழந்தைகளுக்கு ஏற்படும் மாந்தம் சரியாமை தீர பசுமையான 3 உத்தாமணி இலைகளை சேகரித்து நீரில் கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். இதனை லேசாக நசுக்கி 100 மில்லி தண்ணீரில் இட்டு காய்ச்சி 25 மில்லி அளவாக குடிநீராக செய்து கொள்ள வேண்டும். சிறிதளவு வசம்பை சுட்டு கறியாக்கி கொண்டு 2 அரிசி எடை அளவு கறியை 25 மில்லி உத்தாமணி குடிநீருடன் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். இதனை குழந்தைகளுக்கு 5 மில்லி அளவு காலை மாலை 2 வேளைகள் கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு வயிற்றுப்புழுக்கள் வெளியாக உத்தாமணி இலையின் குடிநீரை 20 மில்லி அளவு உள்ளுக்கு கொடுக்க வேண்டும். வீக்கம் குறைய உத்தாமணி இலைச்சாற்றை சிறிதளவு சுண்ணாம்புடன் கலந்து கால் வீக்கங்களுக்கு பற்றாக போடலாம். மூட்டுவலி கட்டுப்பட உத்தாமணி இலைச்சாற்றுடன் சமளவு எலுமிச்சை பழச்சாறு கலந்து மேல் பூச்சாக வலி உள்ள இடத்தில் தடவ வேண்டும். சூதகவாயு, கீழ்வாதம், வீக்கம், ஆஸ்துமா, தலைவலி போன்றவற்றிற்கென தயார் செய்யப்படும் மருந்துகளில் உத்தாமணியும் முக்கிய இடம் வகிக்கின்றது. சித்த மருத்துவத்தில் பெரும்பாலும் வேலிப்பருத்தியை உத்தாமணி என்றே குறிப்பிடுகிறார்கள். ஆஸ்துமா, வீஷிங், பித்தம், கால்கை குடைச்சல், இரத்த அழுத்தம் போன்ற மேலும் பல வியாதிகளை போக்க வல்லது வேலிப்பருத்தி, அதாவது உத்தாமணி. உத்தாமணி இலைச்சாறுடன் சுக்கு, பெருங்காயம் சேர்த்து காய்ச்சி இளஞ்சூட்டில் பற்றிட வாதவலி வீக்கம் குணமாகும். தொடக்க நிலையில் இருக்கும் யானைக்கால் நோய் இருந்தால் 48 நாட்களில் குணமாகும். 5 கிராம் அளவு உத்தாமணி வேரை பாலில் அரைத்து கலக்கி காலையில் 3 நாட்களுக்கு கொடுக்க கரப்பான், கிரந்தி, சூளை, பிடிப்பு, வாயு முதலியவை போகும். இதன் வேரை உலர்த்தி தூள் செய்து 2 சிட்டிகை அளவு வரை பாலில் கலந்து கொடுக்க குழந்தைகளின் வாயு நீங்கி பேதியாகும். பேதியுடன் பூச்சி கிருமிகள் நீங்கும். உத்தாமணி இலையை வதக்கி துணியில் கட்டி ஒத்தடம் கொடுக்க கீழ்வாதம், முடக்குவாதம், வாத குடைச்சல், இடுப்பு வலி முதலியன குணமாகும். குழந்தைகளுக்கு நுரையீரலில் கபம் அதிகரித்து சுவாசம் மிகுந்திருந்தால் உத்தாமணி இலையையும் துளசியும் சேர்த்து அதனுடன் கல்லுப்பு 1 சேர்த்து நன்றாக கசக்கி பிழிந்தெடுத்த சாற்றில் 1 தேக்கரண்டி அளவு கொடுக்க சிறிது நேரத்தில் கபம் வெளியாகும். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்.